ஈரோடு குமார் காஃபியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எளிமையான சுவையான தேன் குழல் செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது நான் வந்து மாவு எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து கடையில் வாங்கின மாவு, இது அரை கிலோ மாவு. ஆனால் இப்போ நம்ம வந்து அரை கிலோவுக்கு எவ்வளோ உழக்கில் எவ்வளோ வருதுன்னு அளந்து பார்க்குறோம். அவ்வளோதான். அரை கிலோ மாவு கடையில் வாங்கினது, இது மூணு உழக்கு இருக்குது. இந்த உழக்கு வந்து 200 கிராம் பிடிக்கிற, நம்ம டெய்லி அரிசியெல்லாம் அளக்கிற உழக்கு தான் இது. நான் இப்போ கடையில் வாங்கின மாவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இந்த மாவு ரொம்ப நல்லா தேன் குழல் வருங்கிறதுனால அது தனியாக வேறு வீட்டில் தயாரிக்கலை. இது கடையில் வாங்கின தேன் குழல் மாவே. இந்த மா இந்த ஒரு தேன் குழலுக்கு எப்போதுமே அளவு என்னென்னா, ஒரு டம்ளர் அரிசி மாவுனா கா டம்ளர் வறுத்து பொடி பண்ணி சலிச்ச உளுத்த மாவு. எப்போ வாங்கினாலும் என்ன பண்ணாலும் நம்ம மாவை நல்லா சலிக்கணும். இப்போ நான் மாவு போட்டாச்சு, அரை கிலோ மாவு போட்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கொஞ்சம் கூட, உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். இந்த மாவில் கடையில் ஏற்கனவே ஓமம் கலந்து வச்சுருக்கான். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜீரகத்தை கசக்கி நான் அதில் போடுறேன். சின்ன ஸ்பூனால் நல்ல 1 ஸ்பூன் பெருங்காயம், பொடி பண்ணின பெருங்காயம். கிலோ மாவுக்கு 1 லெமன், நல்ல 1 லெமன் அளவுக்கான வெண்ணெய். வெண்ணெய் போட்டால் தான் தேன் குழல் நல்ல சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கோ, இதை எடு. இதை இந்த மாவில் போட்டு நல்லா பிசையணும். வெண்ணெய், உப்பு, ஜீரகம் எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம்தான் தேவையான தண்ணியை ஊற்றி பிசையணும். கலக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் ஏன்னா ஒரு இடத்துல உப்பு பட்டு அப்படின்னா டேஸ்ட்டு சரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் அதில் வந்து தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். இந்த டம்ளரால் இப்போ 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் மாவை ஒன்று போல் நல்லா பிசைஞ்சுக்கணும். இது மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயாருது. எப்படியா இருந்தாலும் எல்லோரும் 1 டம்ளரில் 1 டம்ளர் மாவில் பட்சணம்லாம் பண்ணால் தீபாவளிக்கு எல்லாருக்கும் போகாது. ஸோ கொஞ்சம் டயாருது பிசையறதுக்கு. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது, தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். பிசைறத பாருங்கள் எல்லோரும். ஏன்னா இது நிறைய மாவு, 1/2 கிலோ அப்படிங்கிறதுனால இழுத்து இழுத்து எல்லாம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்று போல் எல்லா இடத்துக்கும் சமமாக பரவி இருக்கணும். இல்லை ஒரு பக்கம் உப்பாக இருந்து ஒரு பக்கம் வெண்ணெய் மட்டும் இருந்ததுன்னா அந்த தேங்குழல் சரியாக வராது. நம்ம மாவு நல்ல உருண்டையாக ஊற்றுற பதம் வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது கூட தண்ணியோட அளவு கூட அரிசியோட வாக பொறுத்து கொஞ்சம் கூட குறையெல்லாம் ஆகும். இப்போ எனக்கு நான் கிட்டத்தட்ட இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இவ்வளோ தண்ணி வாங்கியிருக்குது. சில அரிசி தண்ணி வாங்கும், சில அரிசி தண்ணி வாங்கும். அதுக்கு பதம் எப்படின்னா, மாவு நல்ல உருட்டை வரும்போது சாஃப்டாக உருட்டையாக வரணும். கையில் தொடக்கூடாது, தொட்டால் ஒட்டிக்கக்கூடாது. அதுதான் அதனுடைய பக்குவம். இதுதான் அரிசி. 1/2 கிலோ மாவு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி தொட்டால் கையில் ஒட்டலை. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிள்ளையார், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நம்ம பிள்ளையார் பண்ணணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, தீபாவளியெல்லாம் நல்லபடியாக நடந்து இது பண்ணுறதுக்கு, ஏன்னா மூல முதல்வன் முழு முதற் கடவன் பிள்ளையார். ஸோ பிள்ளையார் பண்ணி வச்சுட்டோம் நம்ம. இந்த பந்து நான் இப்போ வந்து இந்த இரும்பு அச்சில் தான் நான் முறுக்கு தேன் குழல் பண்ண போகிறேன்.
இது வந்து நான் 45 வருஷமாக வச்சுட்டுருக்கேன், துருப்பிடிக்காமல் நீட்டாக வச்சுட்டுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கும், நிறைய மாடல்ஸ் இருக்குது இப்போல்லாம், அந்த பிரகாரம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தேங்கோல் அச்சில் தான் நான் முறுக்கு பண்ண போகிறேன், தேங்கோல் பண்ண போகிறேன். ஆ, நான் இந்த அளவுக்கு உருட்டி இந்த உழக்கில் முக்கால் உழக்குக்கு போட்டிருக்கேன். இது அந்த காலத்து உழக்கு, மாவு வெளியில் வரும் அப்படிங்கிறதுனால நான் முக்கால் உழக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ நான் மூணு கரண்டியில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் ஆகும், முடியவும் முடியும். ஒரே தட்டில் மூணு போட்டுடலாம், நீங்கள் நாலு அஞ்சு கூட போட்டுக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கிற எண்ணெயை பொறுத்து நீங்கள் அதை போட்டுக்கலாம். துணியும் மாவை போட்டு பார்த்தா அந்த மாவு மேலே வந்துடுத்துனா எண்ணெய் காஞ்சுடுத்துங்கிற அர்த்தம். இப்போ பாருங்க, நான் போடுறேன், எல்லாம் மேலே வந்துருக்கு. மே போது கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இப்போ திருப்பி விடக்கூடாது, உடனே போட்டால் அலண்டு போயிடும். இப்போ இதை திருப்பி விடலாம். இந்த ஓசையெல்லாம் அடங்கி, நுரையெல்லாம் அடங்கி, அது எல்லாம் மேலே வந்துடுது. இப்போ இதுதான் எடுக்கிற பக்குவம், நமக்கு அது நல்லா தெரியும். இந்த இதில் குழல் ஓடினா மாதிரி ஹாலோவாக வரணும், அதனால தான் அதை தேன் குழல் சொல்கிறா. உங்கள் உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள நடுவில் ஹாலோவாக இருக்கும், அதுதான் சரியான பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ முதல்ல எடுத்த போது இது வெளவெளேன்னு வரும். நம்ம எண்ணெய் சூடாகி மாவு ஊற ஊற போக போக கொஞ்சம் கலர் மாறிடும். ஏன்னா நம்ம நிறைய அளவு பண்ணும்போது அது அப்படி தான் வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அப்போயும் அந்த டேஸ்ட்டு நல்லாவே அதே சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும், கலர் மட்டும் கொஞ்சம் மாறும். அது என்னென்னா சூடாகி சூடாகி அப்படி வருது, மாவும் ஊறி போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டில் வராது. அப்போ இது வந்து அரை கிலோ மாவுக்கு ஃபுல்லாகிடும், இந்த டப்பா ஃபுல்லாக இது வந்து அரை கிலோ மாவுக்கு பண்ணின தேன் குழல். நீங்கள் அரை கிலோ மாவு பண்ணினா இவ்வளோ தேன் குழல் வரும், அளவு இந்த டப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, நல்வாழ்த்துக்கள். அடிக்கடி சந்திக்கலாம் வீடியோவில்.